தமிழ்கூறும் நல்லுலகிற்கு இளங்கோ ராமசாமியின் பணிவான வணக்கங்கள். நிறைய சின்ன சின்ன கதைகள் என் வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்திருக்கின்றன. அந்த மாதிரி நல்ல கதைகளை உலக தமிழ் மக்களோட பகிர்ந்துக்கணுங்கிற என்னுடைய சின்ன முயற்சி தான் கதை சொல்லி இளங்கோங்கிற இந்த யூடியூப் சேனல். நான் சொல்லக்கூடிய இந்த கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் மற்றும் பயனுள்ளவையாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்று நான் சொல்ல போகும் கதை ஒரு வேடிக்கையான கதை. இந்த கதையை வந்து 2001 படிச்சு முடிச்சு நான் முதன் முதல்ல வேலைக்கு சேர்ந்தப்போ என்னுடைய நலம் விரும்பி ஒருவரோட அந்த சந்தோஷமான செய்தியை பகிர்ந்துக்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனப்ப அவர் எனக்கு சொன்னது. கதை என்னன்னா, ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்துல வந்து பல வருஷமா மழை இல்லாதனால கடுமையான வறட்சி, அந்த வறட்சியினாலும் பஞ்சத்தினாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் பிழைப்பு தேடி வேற ஊருக்கு வெளியில போறாங்க. ஒவ்வொரு குடும்பமா வேற ஊருக்கு போறாங்க. அந்த கிராமத்துல கடைசியா எஞ்சிருக்கிறது ஒரு தாத்தாவும் பாட்டியும். அவங்களுக்குன்னு சொந்தவங்களோ பந்தங்களோ யாரும் இல்லை, ஆதரவு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, குழந்தைங்க இல்லை. அதனால மனதளவுலையும் உடம்புலவுலையும் அவங்களுக்கு அந்த கிராமத்தை விட்டு வெளியில போய் பிழைப்பு தேடுறதுக்கும் எந்த வழியும் இல்லை. இதனால கடவுள்கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறாங்க, இறைவா இந்த கடைசி காலத்துல ஏப்பா எங்களை சோதனை பண்ற, எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை பண்றாங்க. அவங்களுடைய பிரார்த்தனைக்கு மனமிறங்கிய கடவுள் அவங்களுக்கு முன்னாடி காட்சி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பூதத்தை பரிசா கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு இந்த பூதம் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யும், ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பூதத்துக்கு எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு சும்மா இருக்க பிடிக்காது. சோ நீங்க வேலை கொடுக்கல அது சும்மா இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது அந்த பூதம் என்ன என்கிட்ட திரும்ப வந்துடும், அதனால எப்பவுமே அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மறைஞ்சிடுறாரு. கடவுள் போன உடனே தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷமா அந்த பூதத்தை கூப்பிட்டு, எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே தண்ணி தான், இந்த எங்களுடைய நிலத்துல எப்பவுமே வற்றாத அளவுக்கு ஒரு பெரிய கிணறு தோண்டி தரணும் நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பூதம் உடனே அப்படியே ஆட்டும் எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போகுது. போன வேகத்துல பூதம் திரும்பி வருது. உடனே தாத்தாவும் பாட்டியும் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பூதம் இல்ல இல்ல நான் கிணறு தோண்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல, வேகமா போய் பாக்குறாங்க. அந்த கிணத்தோட அளவு வந்து மிகப்பெரியதா இருக்கு, கிணறு நிறைய தண்ணீர் வந்து அப்படியே தழும்பி நிக்குது. தண்ணீர் எடுத்து குடிச்சு பாக்குறாங்க, மிகவும் சுவையா இருக்கு. அவங்க அவங்க கண்களை அவங்களாலேயே நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமா, சரி எங்களுக்கு எங்களுடைய நிலத்தை எல்லாத்தையும் உழுது பண்படுத்தி விதைக்கிறதுக்கு தயார் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. பூதம் வந்து அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் வேலையை ஆரம்பிக்குது. பூதம் அந்த பக்கம் போனோடனே தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஒரு சின்ன பதட்டம், என்னடா இது இவ்வளோ வேகமா வேலை செய்யுது, இதை எப்படி நம்ம தொடர்ந்து வேலை வாங்கிட்டு இதுக்கு என்ன வேலை கொடுத்து இதை நம்ம கூட இருத்தி வச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. போன வேகத்துல பூதம் மறுபடியும் திரும்ப வருது, வந்து வேலையை முடிச்சிட்டேன், நிலம்லாம் தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லுது. தாத்தா உடனே சரி இப்போ அந்த நிலத்தை சுற்றி இருக்கிற வேலியெல்லாம் சீர்படுத்தி கொடு, நல்ல வேலி போட்டு பாதுகாப்பானதா மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பூதம் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு திரும்ப போகுது. அப்போ பாட்டி கிட்ட தாத்தா கேக்குறாரு, உங்களுக்கு எதுனா ஐடியா இருக்கா இந்த பூதத்தை எப்படி நம்மளோட இருத்தி வச்சுக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டியும் நானும் அதாங்க யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பேசிட்டு இருக்கப்பவே பூதம் திரும்ப வந்துடுது. அப்போ பூதம் வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குது. சுத்தி முத்தியும் பார்த்த பாட்டி அந்த இடத்துல ஒரு நாய்க்குட்டி விளையாண்டுட்டு இருக்கு. அந்த நாய்க்குட்டி எடுத்து பூதத்து கையில கொடுத்துறாங்க. கொடுத்து இந்த நாய்க்குட்டியோட வாழை நிமித்தி கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பூதம் என்னடா இது ஒரு அசாதாரணமான கோரிக்கையா இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நாய்க்குட்டியை வாங்கிட்டு போன பூதம் அந்த நாய்க்குட்டியோட வாழை நிமித்துறதுக்கு கடும் பிரயத்தனம் பண்ணுது. ஆனா அதனால நாய்க்குட்டியோட வாழை நிமித்தவே முடியல. பல மணி நேரத்துக்கு பிறகு பொறுமை இழந்த பூதம் பாட்டி கிட்ட வந்து என்னை இந்த ஒரு வேலையில இருந்து மட்டும் விடுதலை பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குது. இப்போ பாட்டி வந்து நீ எங்களோட எப்பவுமே இருப்ப, எங்களை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த வேலையில இருந்து நான் உன்னை விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பூதமும் சத்தியம் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் அவங்களோடவே இருக்குது பாட்டியும் வந்து தாத்தாவும் பாட்டியும் அந்த பூதத்தினுடைய உதவியால அந்த கிராமத்தையே மறுபடியும் சுபிட்சமானதா மாத்துறாங்க. கிராமத்தை விட்டு வெளியே போன மக்கள் எல்லாருமே திரும்பி வந்துடுறாங்க. பூதத்தோட சேவையில சந்தோஷப்பட்ட நிறைவடைந்த இந்த வயதான தம்பதியினர் அந்த பூதத்துக்கு வந்து கடைசியா விடுதலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்ச பெரியவர் என்கிட்ட, நீங்க வந்து இந்த பூதம் மாதிரி சுறுசுறுப்பா வேலை செய்யணும்,
உங்களுடைய நிர்வாகத்தினர் வந்து எங்க உங்களை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தோட உங்களை வந்து நடத்தணும். நீங்க வந்து நிர்வாகத்தினரை பார்த்து என்னைக்குமே வந்து வேலை போயிடுமே அப்படின்னு பயப்படக்கூடாது, உங்களுடைய வேலை திறன் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனாரு. அவர் கொடுத்த ஆசிகளும் அந்த வார்த்தைகளும் எனக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியா இருந்தன. என்னுடைய தொழிலில் நான் முன்னேறதுக்கும் என் தொழிலில் சந்தோஷமாக பயம் இல்லாமல் நான் வேலை செய்கிறதுக்கும் எனக்கு இந்த கதை ரொம்ப உதவிகரமாக இருந்தது. இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பயனுள்ளது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய இந்த கதை சொல்லி இளங்கோங்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எப்போல்லாம் நான் கதை அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். நான் இன்னும் நிறைய தன்னம்பிக்கையோட இன்னும் நிறைய நல்ல கதைகளோடு உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு எனக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த கதையை பார்த்ததுக்கும் கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு சகோதரன் இளங்கோ ராமசாமி. நன்றி.